சமய அறநிலையத்துறையில் ஒரு புதிய துறை வேலைவாய்ப்பு அறிவிப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவனைக்காலில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. கோவில் பேர் என்ன, அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். சரிங்களா, டைப்பிஸ்ட்டு வாட்ச்மேனு இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் கீழ் குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தைச் சார்ந்த தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலை சட்ட விதிகளின்படி நியமனம் செய்ய 11/5/2021 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்து சமயத்தை சேர்ந்த அனைவரும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். என்னென்ன வேகன்சின்னு பார்க்கலாம். தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட்டு, 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தட்டச்சு பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இடைநிலை. அது என்னென்னா, தமிழில் ஹையர் முடிச்சிருக்கலாம், இல்லை இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கலாம், இல்லை இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கலாம், இல்லை தமிழில் லோயர் முடிச்சிருக்கலாம், இல்லாட்டி போத் ஹையர் முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி மின் பணியாளர். உதவி மின் பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமை வழங்கல் வாரியத்தில் வந்து கட்ச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். காவலர், 4, தமிழில் எழுதப்படுக்க தெரிந்திருக்க வேண்டும். பெருக்குபவர், தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இவங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா காவலர் பெருக்குவருக்கு ஒரே சேலரி தான், கிட்டத்தட்ட ஒரு 16,000-50,000 வரைக்கும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. உதவி மின் பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,600 சேலரி ரேஞ்ச் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே போல் தட்டச்சருக்கு பணிக்கு பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் போட்டிருக்காங்க. ஸோ இந்த காவல் பெருக்குபவர், உதவி காவல் பெருக்குவருக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாங்க. உதவி மின் பணியாளருக்கு இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதே போல் டைப்பிஸ்ட்டுக்கும் பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி இந்த கோவில் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது விண்ணப்பதாரின் புகைப்படம் சான்று ஒப்பம், சான்று ஒப்பம் அப்படின்னாலே மற்றவங்க சான்று அளிக்கிறது, இதில் ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டேஷன் வாங்கணும். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரின் புகைப்படம் சான்று ஒப்பத்துடன், பெயர், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், பிறந்த தேதி மற்றும் வயது, அப்போ வந்து அதுக்கு டிசி வந்து இணைக்கணும், ஆனால் பெண்ணா, நிரந்தர முகவரி, ஆதார் அட்டை நம்பரு, ஏஜ், கல்வித்தகுதி, தட்டச்சு பின்பணியாளர் பணியத்துக்கான கல்வித்தகுதி, இதர தகுதியில் எதுவும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி ஊருங்களுக்கு நம்ம ஃபார்மெட் வச்சுருக்கோம், அதே ஃபார்மெட்டில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தம் உங்களுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்டால் கூட நாங்கள் மட்டும் ஒரு காணல அது வந்து உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுங்கிறத வீடியோவாக பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து அது பள்ளி சான்றிதழ் ஆடுதல், சரிங்களா, பிறந்தது சரிபார்க்க, ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தை சேர்ந்த என்ன நிவரிக்க சாதி சான்று நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று, காலம் 14 உள்ளவர் நன்னடத்தை சான்று, அனுபவ சான்று நகல் இருந்துச்சுன்னா ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உள்ளக ஒட்டி அனுப்பணும். நம்ம வந்து பழனி கோவிலுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா அதே ஃபார்மெட்டு தான், அதுக்கு நம்ம தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். சரிங்களா, 14வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெஜட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதுக்கு டிசி இருந்தால் கூட போதுமானதான். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம், திருச்சி மாவட்டம் மட்டும் கிடையாது, அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற ஒரு காணொலி பண்ணுறேன். சரிங்களா.